ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு நீங்களே? உங்களோட லட்சியம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு நீங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். எப்போதுமே சரி, நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிற முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும். 1000 பேர் 1000 விதமான கருத்துக்கள் நமக்கு முன்வைப்பாங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து எடுக்கிற முடிவு தான் கரெக்டான ஒரு முடிவாக அமையும். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போதும் நம்ம குழம்பி போய் நிற்போம். இந்த முடிவை எப்படா எடுக்கிறது, நம்ம என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்போம். பெருசாக ஒன்றும் கிடையாது, ரெண்டு வழியை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு வழியில் எந்த வழியில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம், இந்த வழியில் போ, அந்த வழியில் போ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை சுற்றி நின்று. ஆனால் நமக்கு தெரியணும், நம்ம இந்த வழியில் போகலாம், இந்த வழியில் போகலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அந்த வழியை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். அது சரியோ தப்போ நீங்கள் அந்த வழி பக்கமாக போங்க. ஒருவேளை அந்த முடிவு, நீங்கள் எடுத்த முடிவு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த முடிவு நம்ம இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு அந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அது தப்பான முடிவாக கூட இருக்கலாம். அப்போது நம்ம என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னதுனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்தோம், ஸோ அவங்க தான் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் யாருக்குமே யூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை நீங்களோ இல்லை அடுத்தவங்களையோ ப்ளேம் பண்ணாமல் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசார நம்புங்க. கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே தப்பான முடிவுகள் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியே அதுலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட வாழ்க்கைக்கு எது சரியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பகுத்தறிவாளனாக மாற முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை நன்றி. பாய் பாய்.